ஏன் வந்து விவசாயிகள் அதானியையும் அம்பானியையும் குறி வைக்கிறாங்க, ஜியோ சிம் கார்டை உடைக்கிறாங்க, ரிலையன்ஸை புறக்கணிப்போன்னு போராடுறாங்க, இதுக்கு என்ன காரணம் சார்? மார்க்ஸ் ரொம்ப தெளிவாகவே சொன்னார், அதாவது நவீன கால அரசாங்கம் என்பது நீங்கள் முதலாளிகளுடைய நலனுக்காக செயல்படுகிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னார். இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது, பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்தீங்களா? ஜியோவுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஜியோ இப்போ 5G போகிறேன்னு சொல்லுது. உங்கள் நிறுவனம் தானே பிஎஸ்என்எல், என்னுடைய வரிப்பணம் தானே, உங்களுடைய வரிப்பணம் தானே, அதுக்கு நீங்கள் 4G சேவையை மறுக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு காரணத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆமாம், ரிலையன்ஸ் எல்லாம் கீரை உப்பு புளி மிளகாய்னு விற்பாங்களான்னு, இப்போ உப்பு புளி மிளகாய் கீரையை ரிலையன்ஸ் விற்று கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. பார்த்துக்குங்க, வியாபாரிகளும் கூட நம்மூர் வியாபாரிகள்லாம் சர்வீவ் ஆக முடியாது. அவங்க வந்து ரிலையன்ஸ் ப்ளஸ் வரும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது, ஆனால் இன்னைக்கு அது யாருக்கு லாபம்னு அவங்களுக்கு தெரியும். பெப்சி வந்து சிப்ஸ் போடுறதுக்காக உருளைக்கிழங்கு வந்தபோது அவங்க தங்களுக்கானது என்று நினைச்சாங்க, அரசாங்கம் அதற்காக சட்டங்களை எல்லாம் மாற்றியது. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால அதானி குடும்பம் மட்டும் அதானி அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் என்கிற பெயரில் ஊருக்கு ஊரு குறைஞ்சபட்சம் 17 நிறுவனங்களை இந்த காலத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆரம்பத்துல கிழக்கிந்திய கம்பெனி தானே நம்மளை ஆண்டது, ஒரே ஒரு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க இடம் கொடுத்த பிறகு நீங்க 1.5 நூற்றாண்டு காலம் போராடித்தான் திரும்ப பெற முடிந்தது. எனவேதான் சொல்கிறோம், அதைவிட பலமிக்க 1000 கம்பெனிகள் வந்துவிட்ட நிலையில் இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று. ஆஃப்டரால் இந்த அரசாங்கமே அதானி அம்பானியினுடைய இடைத்தரகர், எனவே நாங்க அதானி அம்பானியோடவே நாங்க மோதி தீர்த்துக்கிறோம், பேசி தீர்த்துக்கிறோங்கிற முடிவுக்கு முதல்ல விவசாயிகள் வந்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இந்த சட்டம் அடிப்படையில் விவசாயிகளுக்கு எதிரானது, சட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னும் கூடுதலாக சாதாரண மக்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் இந்தியா முழுமைக்கும் சாதாரண மக்களும் போராடுவதாக மாறியிருக்கும். நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நியாயம் தானே வெல்ல முடியும், அது ஒருவேளை ஒரு நாள் தோத்து போனாலும் இன்னொரு நாள் அது எழுந்துச்சு வரும். எனவே இந்தியாவுக்குள்ள அப்படியெல்லாம் வெள்ளற்கரியவர் என்று உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறார் என்று எவரையும் சொல்ல முடியாது. வெள்ளற்கரியவர்கள் என்றால் அது மக்கள் சக்தி மட்டும்தான், மக்கள் சக்தி எழுந்திருக்கிறது, அவர்கள் வெல்வார்கள். விவசாயிகள் வந்து மார்க்சியத்தை உள்வாங்கி கொண்டு ஒரு அரசு என்றைக்கும் மக்களுக்காக வேலை செய்ய முடியாது, அது பெருமுதலாளிக்காக தான் வேலை செய்யுங்கிறத உள்வாங்கிட்டாங்கன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்படி இல்ல, மார்க்சியத்தை உள்வாங்கி கொண்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இயல்பா ஒண்ணு இருக்கும்ல, வெளிநாட்டு கம்பெனிக்கா இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்துரும், நமக்காகத்தானே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கான அரசாங்கம் இல்ல, நியாயம் என்று வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரிஞ்சோன்னு அவங்க திருப்பி அனுப்பிக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள். லெனின் வந்து ஒன்னு சொல்லினார், அதாவது புரட்சி என்பது மக்களின் திருவிழான்னு. அவங்க கொண்டாடுறாங்க, ஒரு போராட்டத்தை கொண்டாடுகிறார்கள். கெத்தா எங்களுடைய இயல்பான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு இந்தியா முழுவதும் ஒரு சல்யூட் அடிக்கும். அன்றாட சமூக அரசியல் நிகழ்வுகளை பேசுவோம் திண்ணையில். திண்ணட்டுவினர்களுக்கு வணக்கம். திண்ணையில் நம்மோடு இணைந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள். கனகராஜ் சாரிடம், அம்பானி அதானிக்காக விவசாயிகள் காவு கொடுக்கப்படுகிறார்களா என்பது என்ற தலைப்பை வைத்து நாம் உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். விவசாயிகள் போராட்டம் வந்து முழு வீச்சுல நடைபெற்று இருக்கு. இப்போ வந்து விவசாயிகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அவங்க டெல்லியை முற்றுகையிட்டு போராடுறதுலயே குறியா இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் சார்? இந்தியாவினுடைய அரசாங்கத்தின் தலைமையகம் டெல்லியில இருக்கு, எனவே டெல்லியில முற்றுகையிட்டிருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா போராட்டங்கள்னாலே வந்து அது அந்தந்த மாநிலங்கள்ல தானே நடைபெற்றுகிட்டு இருந்துச்சு, ஆனா இப்போ டெல்லியை நோக்கி படையெடுக்கிறதுங்கிறது இப்ப சமீப காலங்கள்ல தானே நம்மளால பார்க்க முடியுது. இல்ல, அதான் கடந்த காலத்துல இவங்களும் இந்த விவசாயிகளும் அவங்கவுங்க மாநிலத்துல போராடினாங்க, ஹரியானால போராடினாங்க, பஞ்சாப்ல போராடினாங்க, நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் போராடினாங்க. அப்படி போராடுகிற போது அரசாங்கம் அதற்கு உரிய முக்கியத்துவத்தையோ அல்லது அவர்களை பேச்சுவார்த்தை கலைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதையோ செய்யவில்லை என்கிற காரணத்திற்காக டெல்லியில் போவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுதான் சார். இப்போ ஒரு சாரார் சொல்றது என்னன்னா, இது இந்தியா முழுக்க நடக்கிற போராட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில விவசாயிகள் மட்டும்தான் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே, இது இந்தியா முழுக்கெல்லாம் ஒன்றும் போராடலை யாரும் அப்படின்னு சொல்றாங்க, இதை பத்தின உங்களுக்கு பார்வை என்ன?
நேற்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கா இல்ல இது வந்து டெல்லியில இருக்கா? சி, ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமான இன்டென்சிட்டியோட இது நடக்குது என்பது ஒரு உண்மை. நீங்க அதுல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கடந்த இந்த நடப்பு காரிஃப் சீசன்ல நீங்க ஒட்டுமொத்தமான குறைந்தபட்ச ஆதார விலையின் அடிப்படையில் கொள்முதல் செய்யப்பட்ட உணவு தானியங்களில் 90% எங்கே நடந்திருக்குன்னா பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் தான் நடந்திருக்கு. நீங்க தமிழ்நாடு மாதிரியான, இப்போ நீங்க பஞ்சாப்ல ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்க வரும், தமிழ்நாட்டுல 2 ஏக்கர் வச்சிருக்க வரும் ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நீங்க தஞ்சாவூர்ல 2 ஏக்கர் வச்சிருக்க வரும், ராமநாதபுரத்துல 2 ஏக்கர் வச்சிருக்க வரும் ஒண்ணு கிடையாது. இப்ப நம்ம வந்து 90% இந்த 2 மாநிலத்தில் மட்டும் கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லும் போது, நீங்க ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டங்கள்ல போன ஆண்டிலே கூட, அதற்கு முந்தைய ஆண்டிலும் கூட அரசு கொள்முதலை நடத்தலைங்கிறது ஒண்ணு இருக்கு. எனவே குறைந்தபட்ச ஆதார விலை குறைஞ்சு போச்சுன்னா பாதிப்பு ஏற்படும் என்கிற நிலைமை தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விவசாயிகள்கிட்ட இல்லை. இப்ப கூட சமீபத்துல மழை பெஞ்ச போது நீங்க நெல் கொள்முதலுக்கான போராட்டங்கள் அல்லது நெல் வந்து மழையில நனைஞ்சு வீணாகி போச்சுங்கிறது பெரும்பாலும் நீங்க எங்க பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல தான் பாத்தீங்க. அது தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் இந்த மாதிரியான ஏரியால தான் நீங்க பார்க்க முடிஞ்சதை தவிர, இதை தாண்டிய பகுதிகளில் அந்த அளவுக்கு விளைச்சலும் கிடையாது. குடும்பங்களை பொறுத்தளவுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆண்டு விளைந்தால் அடுத்த ஆண்டுக்கு சேமிப்பு வைப்பாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு விதமான முறைகள் இருக்கு. இப்ப நீங்க பீகார்ல ஏன் நடக்கலைன்னு கேட்கலாம். பீகார்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அதை கைவிட்டுட்டாங்க. வேறு சில மாநிலங்களில் அவங்க சொந்தமா கொள்முதல், இப்ப தமிழ்நாட்டுல கூட நீங்க ஒன்ன பார்க்க முடியும். நீங்க வந்து இந்திய உணவு கழகம் எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொள்முதல் செய்வது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனும் கொள்முதல் செய்யும். எனவே ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு மாதிரியான நிலைமைகள் இருக்கு. எனவே பஞ்சாப்லையும் ஹரியானாலையும் உத்தரப்பிரதேசத்திலையும் உத்தராகண்ட்லையும் ராஜஸ்தான்லையும் இதனுடைய தீவிரத்தன்மையை நீங்கள் அதிகமாக உணர முடிகிறது. அதுல இருந்துதான் அதை பார்க்க வேண்டும் என்று நான் விவசாயம் அதிகமா செய்யப்படுறதுனால அங்க இன்டென்சிட்டியும் அதிகமா இருக்கு. ஓகே சார், இப்போ ஒரு தரப்பினர் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, இப்ப இந்த புதிய வேளாண் சட்டத்தை சரியா புரிஞ்சுக்காம தான் விவசாயிங்க போராடுறாங்க, அவங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கிட்டா அவங்க போராடலாம் மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இப்படி பேசுறது, அப்புறம் வந்து இத பத்தி பேசுறவங்களை நீங்க எல்லாம் விவசாயிகளான்னு கேக்குறது. நரேந்திர சிங் தோமர் அவர் தானே விவசாய அமைச்சர், அவர் விவசாயியா என்ன? அவரு முந்தா நாள் நடவு நட்டுட்டு தான் இங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தாரா, இல்ல நரேந்திர மோடி விவசாயியா, அல்லது அமித்ஷா விவசாயியா, அல்லது பியூஷ் கோயல் விவசாயியா? பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கிற போது இத புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பண மதிப்பிழப்பு பிரச்சனை வருகிற போது சிறு குறு தொழிலதிபர்கள் சாதாரண மக்கள் இத பத்தி புரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஜிஎஸ்டி வரும்போது பொருளாதாரம் யாருக்குமே தெரியல, பொருளாதார வல்லுநர்கள் உட்பட யாருக்குமே பொருளாதாரம் தெரியலன்னு சொன்னீங்க. இப்படியா நீங்க அடுக்கிக்கிட்டே போறீங்களே, இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? உங்களுக்கு தான் உலகத்துல எல்லாமும் தெரியும் என்பதும், அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதுவுமே தெரியாதும் தெரியாது என்று நினைப்பதும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறியாமை என்று நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகள் போராடுகிறார்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதுல என்ன பிரச்சனை வரும் என்பது, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, அதனால அவங்க போராடுறாங்க. ஏன் நீங்க நேர விவசாயிகளை சந்திச்சு பேச வேண்டியதானே? நீங்க டிவியில பேசுறீங்க, ரேடியோல பேசுறீங்க, பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, என்னைக்காவது நீங்க வந்து விவசாயிகள் நேரடியாக வைக்கிற கேள்விகளை நீங்க பத்திரிகையாளர்களை சந்தித்தா நிச்சயமா பத்திரிகையாளர்கள் அந்த கேள்வியை கேட்பாங்களே, ஏன் அதுக்கான துணிச்சல் உங்ககிட்ட இல்ல? எனவே எப்போ எதை கேட்டாலும் சரி, உலகத்துல யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா? இதுவே உங்களிடம் எதுவும் இல்லை உங்ககிட்ட. அதாவது நீங்க என்ன சொல்லணும்னா, இந்த இந்த சட்டம் தவறானது, எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று ஒருவர் சொன்னால், இல்ல இல்ல இந்தந்த வகையில் உங்களுக்கு லாபம் இருக்கும் என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக, ஏ உனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றது என்ன விதமான மனநிலைன்னு கேக்குறேன். அது பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கல்வி சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மருத்துவம் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். இது எல்லாத்துலயுமே அவருடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் தெரியாது எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்கிறார்.
நான் என்ன சொல்றேன், இந்த விவசாயிகள் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இதுல இன்னும் கூடுதலாக சாதாரண மக்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் இந்தியா முழுமைக்கும் சாதாரண மக்களும் போராடுவதாக மாறியிருக்கும். இப்ப நீங்க இந்த அதாவது 2011 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது இந்த விவசாய சட்டங்கள் குறித்து ஏபிஎம்சி அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ் மெக்கானிசம் சம்பந்தமாலாம் இதை கைவிடணுமா என்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் முதலமைச்சர்களும் இருந்தாங்க, அதிகாரிகளும் இருந்தாங்க. அந்த குழுவுக்கு தலைவர் நரேந்திர மோடி, அந்த குழுவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் அப்போது இருந்தார். இவங்க வந்து ஒரு அறிக்கை மன்மோகன் சிங் கிட்ட கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, எம்எஸ்பியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2014 தேர்தலில் நீங்கள் என்ன சொன்னீங்க, சாமிநாதன் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில், எம்எஸ் சாமிநாதன் கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் 1.5 விவசாய விளைபொருளுக்கு அவங்களுடைய உற்பத்தி செலவு என்னவோ அதை போல 1.5 தருவேன்னு சொன்னீங்க. ஆனா 2000 இது அமுல்படுத்துங்கன்னு ஒரு என்ஜிஓ 2015 பிப்ரவரி மாதம் 20 சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற போது மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, அதெல்லாம் 1.5 கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க உன்னை யோசிச்சு பாருங்க, ஒரு 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 மனிதனுடைய வார்த்தையில எங்க நம்பிக்கை வரும்னா உங்களுடைய கடந்த காலம்தான் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை. நீங்க புதுசா வந்தீங்கன்னா உங்களை நம்புறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. நீங்க ரொம்ப பழைய ஆளு ஆக்சுவலா. அப்ப நீங்க கடந்த காலத்துல நீங்க எதெல்லாம் சொன்னீங்க அதை அமல்படுத்தினீங்கனாலும் நான் யோசிச்சு பாருங்க. இவர் வந்து 2013 செப்டம்பர்ல பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டோடனே இந்தியா முழுவதும் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பத்தோடு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கு பின்னால அதை பத்தி பேசியிருக்காரா? அதுக்கு பின்னால என்னைக்காவது அந்த 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 விவரங்களை கூட எங்கேயாவது பேசியிருக்காரு அவரு? ஸோ இவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, விவசாயிகள் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறார்கள். விவசாயிகள் இவர்களை முழுமையாக புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் செத்து செத்து பொழைக்கிறதை விட செத்தாலும் பரவாயில்லை என்று வாழ்வதற்கான போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். சார், இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒன்றிய அரசு தான் ஸ்கீமு கமிஷன் இதெல்லாமே ஃப்ரேம் பண்றாங்க, இந்த எம்எஸ்பி எல்லாம் செட் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ விவசாயிகள் எதிர்க்க வேண்டியது வந்து அரசு தானே? ஏன் வந்து விவசாயிகள் அதானியையும் அம்பானியையும் குறி வைக்கிறாங்க, ஜியோ சிம் கார்டை உடைக்கிறாங்க, ரிலையன்ஸை புறக்கணிப்போன்னு போராடுறாங்க, இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு அரசாங்கம் என்று நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. மார்க்ஸ் ரொம்ப தெளிவாகவே சொன்னார், அதாவது நவீன கால அரசாங்கம் என்பது நீங்க முதலாளிகளுடைய நலனுக்காக செயல்படுகிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னார். அதான் 100% இவங்க அமல்படுத்திட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க வந்து சொந்தமா ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க, இன்னொரு நிறுவனம் இருக்கு, ஆனா ஒரு நிறுவனத்தினுடைய நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க அதுல ஓகே, ஒரு அரசாங்கம் என்கிற முறையில தனியார் அரசு எல்லாத்துக்கும் சமமா நடக்கணும்னு நீங்க நினைக்கிறத கூட என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனா உங்க நிறுவனத்தை விட்டுட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப பிஎஸ்என்எல் இருக்கு, பிஎஸ்என்எலுக்கு 4G கொடுத்தீங்களா? ஜியோவுக்கு ஏன் கொடுத்தீங்க? ஜியோ இப்ப 5G போறேன்னு சொல்லுது. உங்க நிறுவனம் தானே பிஎஸ்என்எல், என்னுடைய வரிப்பணம் தானே, உங்களுடைய வரிப்பணம் தானே, அதுக்கு நீங்க 4G சேவையை மறுக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு காரணத்தை நீங்க சொல்ல முடியுமா? இப்படி நீங்க நூத்துக்கணக்கான விஷயங்களை என்னால சொல்ல முடியும். ஸோ இதுல இருந்துதான் நீங்க இந்த சட்டம் வருவதற்கு முன்னால நீங்க இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல திடீர்னு போராட்டங்கள் வெடிக்கும், அல்லது இந்த இடத்துல இந்த தொழில் வருது என்பது திடீர்னு வரும். ஆனா அதுக்கு முன்னால முதலாளிகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்க நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. நீங்க தூத்துக்குடியில மணப்பாடு பக்கத்துல ஒரு கோல் ஜெட்டி வர்றதா இருந்து சில பிரமுகர்கள்லாம், பெரிய ஏற்கனவே அமைச்சராக இருந்த சில பேர் அந்த ஏரியாவில் நிலம் வாங்கி போட்டிருந்தாங்க. ஆனால் அது யாருக்குமே, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆனால் எப்போ வருதுன்னா, இந்த கோல் ஜெட்டி போடணும்னு இந்த நிலம் வாங்கி வச்சிருக்கவங்களே முயற்சி பண்ணுறபோது தான் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, கடல்ல இருந்து கரைக்கு வர்ற இடம் முழுவதும் வாங்கி வச்சிருக்காரு. நீங்கள் உள்ளே போகணுன்னா இவர் நிலத்தை தாண்டி போகணும், எனவே இணைய பார்ட்னராக சேர்த்துக்கங்கன்னு கேட்குறாரு. அதனால நின்று போச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொம்புக்காரநேந்தல்னு தூத்துக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஃபுட் ப்ராசஸிங் ஒரு ஜோன் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க.
அதை ஒட்டி தான் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான நிலங்கள் மோசடியாக பதிவு செய்யப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால அதானி குடும்பம் மட்டும் அதானி அக்ரோ லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் என்கிற பெயரில் ஊருக்கு ஊரு குறைஞ்சபட்சம் 17 நிறுவனங்களை இந்த காலத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த 17 நிறுவனங்கள்லையும் பொதுவா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இவங்க. அப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாலேயே இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்களே, இதை நீங்க எப்படி? அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கம் இவங்க கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, நீ எல்லாம் வந்து இடைத்தரகர்தான் போராடுறாங்க, நாங்க வந்து ஆக்சுவலா விவசாயிகள்ட்ட தான் பேச விரும்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலடியா தான் இவங்க என்ன சொல்றாங்க, ஆஃப்டர்ஆல் இந்த அரசாங்கமே அதானி அம்பானியினுடைய இடைத்தரகர், எனவே நாங்க அதானி அம்பானியோடவே நாங்க மோதி தீர்த்துக்கிறோம், பேசி தீர்த்துக்கிறோங்கிற முடிவுக்கு முதல்ல விவசாயிகள் வந்திருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? விவசாயிகள் வந்து மார்க்சியத்தை உள்வாங்கி கொண்டு ஒரு அரசு என்றைக்கும் மக்களுக்காக வேலை செய்ய முடியாது, அது பெருமுதலாளிக்காக தான் வேலை செய்யுங்கிறத உள்வாங்கிட்டாங்கன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்படி இல்லை, மார்க்சியத்தை உள்வாங்கி கொண்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவங்க வந்து ரிலையன்ஸ் பிரஸ் வரும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது, ஆனா இன்னைக்கு அது யாருக்கு லாபம்னு அவங்களுக்கு தெரியும். பெப்சி வந்து சிப்ஸ் போடுறதுக்காக உருளைக்கிழங்கு வந்தபோது அவங்க தங்களுக்கானது என்று நினைச்சாங்க, அரசாங்கம் அதற்காக சட்டங்களை எல்லாம் மாற்றியது, ஆனா அதுக்கு பின்னால அது அப்படி இல்லை. அப்புறம் பஞ்சாயத்து வரும்போது அவங்க அரசாங்கத்துக்கிட்ட போறாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் வந்து யாருக்கு ஆதரவா நிக்கிறாங்கன்னா, இயல்பா ஒண்ணு இருக்கும்ல, வெளிநாட்டு கம்பெனிக்கா இந்த அரசாங்கம் ஆதரவா இருந்துரும், நமக்காகத்தானே இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு போகும்போது உங்களுக்கான அரசாங்கம் இல்லை, நியாயம் என்று வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க திருப்பி அனுப்பிக்கிறாங்க. இது மார்க்சியத்தை புரிந்து கொண்டது என்று நான் சொல்ல மாட்டேன், மார்க்ஸ் முன்னிர்ணயித்து சொன்னதை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக விவசாயிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். சார், இப்போ இந்த போராட்டத்துல பல விஷயங்கள் நடக்குது. இந்த விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறப்பவே வந்து பீமா கோரிகான் வழக்குல கைது செய்யப்பட்ட வரவர ராவ், அப்புறம் வழக்கறிஞர் சுதா, ஆனந்த் தெல்தும்பே போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையையும் வைக்கிறாங்க. இது வந்து அவங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு சதி வேலை அப்படின்னும் இத சொல்றாங்களே, இது என்ன, எங்க லிங்க் ஆகுது இது? இந்தியாவில் எந்த போராட்டம்லாம் தன்னைனால பதில் சொல்ல முடியலையோ அப்பெல்லாம் இந்த அரசாங்கம் தேச விரோதிகள் நுழைந்து விட்டார்கள், பாகிஸ்தானியர்கள் நுழைந்து விட்டார்கள், சீனாக்காரர்கள் நுழைந்து விட்டார்கள், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெப்ட் நுழைஞ்சிருச்சு, மாவோயிஸ்ட் நுழைஞ்சிட்டாங்க, இப்போ காலிஸ்தானிகள் நுழைஞ்சிட்டாங்க என்று வரிசையாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவும் நடந்திருந்தா ஒரு நீ போராட்டம் நடக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்றும் திடீர்னு இரவு கனவு கண்டு காலையில் வந்து அப்படியே பறந்து போய் டெல்லி சாலையில் உட்காந்துடலையே? உங்க உளவுத்துறை ஃபெயிலரா? நான் என்ன கேட்க விரும்புறேன், உங்களுடைய நீங்க எல்லையெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, எல்லைக்கு உள்ள இருக்கிறவங்கள உங்களால பாதுகாக்க முடியாதா என்ன? இந்த 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 மிக மோசமான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, பொய் செய்திகளை பரப்புவதை வழக்கமாக இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது, அதனுடைய ஒரு பகுதி தான் இது. நான் என்ன கேட்கிறேன், எந்த விவசாய சங்க தலைவர் இந்த கோரிக்கையை வைத்தார்? காங்கிரீட்டா நீங்க காமிக்கணும். ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான கொடியை அதை அங்க வந்து ஆர்ப்பாட்டத்துல காமிச்சாங்கன்னு சொன்னாங்க. பிறகு அதை அமித் மாலவியா சொன்னாரு. யாரு? பிஜேபி ஐடி செல்லினுடைய தலைவர் சொல்றாரு. ஃபேக் மீடியான்னு யார சொன்னாங்க? ட்விட்டர் வந்து இப்படி ஃபேக் மீடியா இப்படிலாம் நடத்தாதீங்கன்னு சொன்னது யாரு? நீங்க ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு விரோதமான நபர்கள் எப்போதுமே ஒரு ஒரு பயத்தை உருவாக்குவார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும், அநேகமா உங்க வயசுக்கு ஒரு லேசாவது நினைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வந்து ஈராக்ல பேரழிவு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, உலகத்தையே நம்ப வச்சாங்க, உலகத்தையே, எல்லா மீடியாவும் அதை பேசு. நாங்க இடதுசாரிகள் அதை பேசும்போது அப்படியே எகத்தாளமா, இவங்களுக்கு எப்போதுமே வேலை இல்லைப்பா அப்படின்னு சொன்னவங்க அந்த நாட்டை துண்டாடிட்டான். 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள், குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பென்சில் கூட கிடையாது. இன்றைக்கும் அது ஒருங்கிணைந்த நாடாக உருவாக்கப்படவில்லை. குர்திஸ்கள் இருக்கிற பகுதி, சியா இருக்கிற பகுதி, சன்னி இருக்கிற பகுதி என்று நீங்க வந்து சதாம் ஹுசேன் குடும்பம் முழுவதும் கொல்லப்பட்டது ஒன் ஃபைன் மார்னிங், ஒரு 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 சாதாரண நேரத்துல என்ன சொல்லிட்டு போயிட்டான்னா, நாங்க தேடி தேடி பார்த்தோம், பேரழிவு ஆயுதம் எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான்.
நான் என்ன உங்ககிட்ட கேட்கறேன், தயவு செஞ்சு ஒரு உலகத்தையே இன்னைக்கு 730 கோடி அல்லது 730 கோடி பேர், அநேகமா இது நடந்தபோது 650 கோடி பேரா இருந்திருக்கும். 650 கோடி பேரையும் ஒரே ஒரு நாட்டில் இருக்கிற அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஒரு பொய் சொல்லி ஒரு நாட்டையே சீரழிச்சிட்டு போயிட்டானே. யாராவது இப்ப இப்ப உண்மையிலேயே யார தூக்குல போட்டிருக்கணும், புஷ்ஷ தூக்குல போட்டிருக்கணும். ஆனா நம்ம எல்லாரும் ஆமா ஆமா இல்ல போல இருக்குன்ட்டு பேசாம கடந்து போயிட்டோம். இருக்குன்னு சொல்லும் போது நம்மிடம் பயத்தை ஏற்படுத்தினார்கள். நீங்க பீமா கோரிகான் வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் குறித்து அவர்கள் பேசி இருந்தால் அது ஒண்ணும் தப்பு இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்ன பாதிக்கப்பட்ட எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்பது என்பது அவசியம் தானே, அதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஆனால் அவர்கள் பேசவில்லை என்பது ஒரு உண்மை. பேசியதாக இவர்கள் சொல்லுகிறார்கள், காலிஸ்தானிகள் புகுந்து விட்டார்கள், மாவோயிஸ்டுகள் புரிந்து விட்டார்கள், எக்ஸ்ட்ரீம் லெப்ட் புரிஞ்சிட்டாங்க, பாகிஸ்தான் தூண்டி விடுது, சைனா தூண்டி விடுது, இதுவெல்லாம் நடந்தது என்று சொன்னால் நீங்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர் என்று பொருள். இவ்வளவு பேர் ஒவ்வொரு போராட்டத்திலையும் நீங்க இதை சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா ஒவ்வொரு முறையும் இது என்னன்னா என்னால பேச்சுவார்த்தை நடத்தி கன்வின்ஸ் பண்ண முடியல, எனவே நாங்க அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதுக்கு முன்னால காலிஸ்தான் மாவோயிஸ்ட் அப்படிலாம் சொன்னா தான் அடிக்கிறது மக்கள் நம்புவாங்கிறதுக்காக சொல்ற சாக்கு போக்கை தவிர அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. சார், இப்போ இவ்வளவு தீவிரமா போராடுற விவசாயிகள் கிட்ட ஒன்றிய அரசு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சில மாற்றங்களை கொண்டு வரோம் அந்த சட்ட திருத்தத்துல அப்படின்னு சொன்னாலுமே விவசாயிகள் வந்து இது இல்ல நாங்க இதை ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்களே, அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்தா ஏத்துக்கொள்ளலாம் இல்லையா? என்ன மாற்றம் சொல்லியிருக்காங்க அவங்க? என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் அடிப்படையில் விவசாயிகளுக்கு எதிரானது, சட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க அதைத்தான் கேக்குறாங்க. நீங்க மாற்றம்னா நீங்க நான் வந்து கையில சர்ஜரி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க கழுத்தேன்னு சொல்லிட்டு நான் மாற்றம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க மாற்றம் என்கிற வார்த்தை சரியானது, ஆனா விவசாயிகள் விரும்பிய மாற்றமா இல்லையா என்கிற கேள்விதான் இங்க முக்கியமானது. ஆக்சுவலா ஒரு விவசாய சங்க தலைவர் பேசுறத நானே கூட கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நீங்க வந்து அடிப்படையில எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, MSP நீ ரிட்டனா கொடுக்கணுங்கிறது இல்லை, நீ என்ன செய்யணும், அந்த சட்டத்தின் பகுதியாக அது இருக்கணும். நீங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அது எந்த மாதிரி இருக்கணும், அரசு கொள்முதல் எந்த மாதிரி இருக்கணும். சி, நீங்க MSP என்பது பல பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி அது ஏதோ விவசாய MSP ஏன் கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா நீங்க பல விஷயங்கள் இதற்குள்ள அடங்கியிருக்கு. ஒன்னு, விவசாயம் என்பது மாநில பட்டியலில் உள்ளது, மத்திய அரசாங்கம் மொத்தமா நீங்க தூக்கிட்டு போறீங்க. ரெண்டாவது, MSP கொண்டு வரும்போது குறைந்தபட்ச ஆதரவுகளை 3 நோக்கத்துக்காக கொண்டு வரும். 1, விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் விலை கிடைக்கணும். அந்த விலையே கூட என்னன்னா இந்தியா முழுவதுக்கும் மத்திய அரசாங்கம் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஏரியால மழை பெஞ்சிருக்கலாம், வெள்ளம் வந்திருக்கலாம், இன்னொரு ஏரியால வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், இன்னொரு ஏரியால பூச்சி தாக்குதல் இருக்கலாம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, மாநிலங்கள் அவங்க வந்து போனஸ் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல, அதை கொடுக்க கூடாதுன்னு இவங்க வந்தோன்னு சொன்னாங்க. நீங்க இந்த 3 அதுல 1 MSP, 2 வந்து நெல் கொள்முதல். இந்த நெல் கொள்முதல் அரசாங்க கையில இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, வெறுமனே விவசாயிகள் லாபம் அடையட்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அல்லது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கட்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நீங்க பொது விநியோக முறைக்கு இது பயன்படுத்தப்படும் என்பது. அது 20% கொள்முதல் பண்ணா போதும். ஆனா அதையும் தாண்டி கொள்முதல் பண்ண வேண்டிய விஷயம் எங்க இருக்குன்னா, விலை கட்டுப்பாட்டு மெக்கானிசம். நீங்க வந்து நான் ஆணையிடுகிறேன் விலை குறையட்டும் அப்படின்னு சொன்னா விலை குறைஞ்சிடாது. அப்ப அரசாங்கம் அநியாய விலைக்கு யாராவது வித்தா தன் கையிருப்பை என்ன செய்யும்னா, கொண்டு வந்து கூட்டுறவு அமைப்புகள் மூலம், பொது விநியோக அமைப்புகள் மூலம் நியாய விலைக்கு விற்கும், வியாபாரிகளை கீழே கொண்டு வரும். அதுக்காகத்தான் அது இருந்ததே தவிர, இதை வந்து நீங்க வந்து அப்படி ஒட்டு மொத்தமா ஏதோ ஒரு புள்ளியில வச்சுட்டு அதை கடந்து போக முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் மாதிரியே திரு மோடி அவர்கள் வந்தப்போ முன்னாடி நிலம் கையகப்படுத்தும் திட்டம் வந்தப்போ விவசாயிகள் போராடினாங்க, அதை மத்திய அரசு திரும்ப பெற்றுச்சு. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் வந்து இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து இந்தியா முழுக்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த விவசாயிகளின் போராட்டம் வந்து திரும்ப பெறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற மாதிரி சொல்றாங்களே எல்லாம், அவங்க இன்னும்
அதிக பலத்தோட இருக்கிறாங்க, விவசாயிகள் போராட்டம் வெற்றி பெறாதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க. உலகத்துல எல்லா விதமான சர்வாதிகாரிகளும் நினைக்கிற ஒண்ணுதான், இதுவரை வெற்றி பெற்று விட்டேன், இறுதி வரை வெற்றி பெறுவேன் என்பதுதான் உலக சர்வாதிகாரிகளுடைய நம்பிக்கை. ஆனா உலகம் என்ன உங்களுக்கு காட்டியிருக்கு, ஹிட்லர் சாதாரண ஆளா இருந்தபோது பல நாடுகளை பிடிச்சான், ஆனா உலகமே எந்திரிச்சு வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போது தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். நீங்க ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒன்னு, விவசாயிகள் அதாவது அரசாங்கத்துக்கு பலம் கூடியிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை, ஆனா அதே சமயத்துல விவசாயிகளுடைய உறுதியும் கூடியிருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. உலகத்துல இதுவரையிலும் தத்துவங்களை தோற்கடிக்கிற ஆயுதம் எவற்றையும் எவரும் கண்டுபிடித்ததே கிடையாது. அதே போல இந்த மனிதர்கள் போராடுவது, இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன், பலம் பலவீனம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், என் நாட்டை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லையில நின்று சாகுறாங்கல்ல, அவங்க பலத்தையா பாக்குறாங்க, முன்னால ஒரு பெரிய பட்டாலியனே நின்னாலும் கூட நான் நாலு பேரை அடிச்சுட்டு செத்தாலும் பரவாயில்ல, என் நாட்டை காப்பாற்றணும் தானே நினைக்கிறாங்க. அப்படித்தானே உலகம் முழுவதும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கு. எனவே இவங்க வந்து அந்த தெம்புலையும் தைரியத்துலதான் சொல்றாங்க. ஆனா கடந்த காலமும் அவங்களும் அசஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. நீங்க நார்மலா அதனாலதான் அவங்க பதட்டப்பட்டு போய் ரோட்டை வெட்டுறாங்க, முள்கம்பி வேலி போடுறாங்க, இவங்க அதை எல்லாத்தையும் ரோட்டை இவங்க சீரமைச்சிட்டு போயிருக்காங்க என்பதெல்லாம் நடந்திருக்கு. எனவே இதுல அடிப்படையான பிரச்சனை என்று பார்த்தால் நியாயம் எந்த பக்கம் இருக்கு, நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நியாயம் தானே வெல்ல முடியும், அது ஒருவேளை ஒரு நாள் தோத்து போனாலும் இன்னொரு நாள் அது எழுந்துச்சு வரும். அப்படின்னா நீங்க உலகத்துல சூரியன் மறையவே இல்லாத நாடுன்னு சொன்ன பிரிட்டன் வந்து எந்த நாட்டையும் வச்சுக்க முடியாத நிலைமை இன்னைக்கு வந்திருக்குமா? இந்தியாவை விடுங்க, சின்னஞ்சிறு நாடுகளெல்லாம் விட்டுட்டு போக வேண்டியது வந்தது. எனவே இந்தியாவுக்குள்ள அப்படியெல்லாம் வெள்ளற்கரியவர் என்று உலகத்துல ஒரு மனிதன் இருக்கிறார் என்று எவரையும் சொல்ல முடியாது. வெள்ளற்கரியவர்கள் என்றால் அது மக்கள் சக்தி மட்டும்தான், மக்கள் சக்தி எழுந்திருக்கிறது, அவர்கள் வெல்வார்கள். சார், அவங்க வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன, அந்த இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, போராடி வரும் விவசாயிகள் வந்து யாரும் பிரியாணியோ பீஸாவோ சாப்பிட மாட்டாங்க, காலுக்கு மசாஜ் எல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. போராடி வர்றவங்க வந்து விவசாயிகள் கிடையாது, அவங்க வந்து பணம் பலம் படைத்த இடைத்தரகர்கள், இந்த இடைத்தரகர்கள் தான் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்களே. விவசாயிகள்லாம் பிச்சைக்காரனு பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாரா அரசாங்கம் நினைக்குதா? நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு கொண்டு போய் கொடுக்குறாங்க விளையாட்டு வீரர்கள், சர்வதேச விளையாட்டுகளில் பங்கு பெற்றவர்கள். நீங்க இடையில பல பத்திரிகையில வந்ததை பார்த்திருப்பீங்க, பெரிய செலவு இயந்திரங்களை கொண்டு போய் தினசரி வாங்கி அதை செலவு பண்ணி கொடுக்குற வேலையை பார்க்கறாங்க. கொஞ்சம் ஒரு 500 பேர், எஸ் 500 பேர் வந்து வெட்டரன்ஸ், வார் வெட்டரன்ஸ், போரில் ஈடுபட்டு அதற்காக கேலண்டரி அவார்ட்ஸ் வாங்கினவங்க, வீர பதக்கங்கள் பெற்றவர்கள் 500 பேரு அவங்க வந்து இவரை சந்திக்கணும்னு போனாங்க, குடியரசுத் தலைவரை. அவர் சந்திக்க மறுத்துட்டாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க சொல்லலாம்னு வந்தோம், 500 பேர் எங்களை சந்திக்க மறுத்துட்டாங்க, நீங்க வந்து இந்த இதுவரை யாரெல்லாம் இந்த போர்ல சிறப்பாக பணியாற்றியதற்காக பதக்கம் வாங்கினீர்களோ அவங்கெல்லாம் திருப்பி கொடுங்க. 5000 பேர் திருப்பி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25,000 பதக்கங்களை திருப்பி கொடுக்க போவதாக சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பிரியாணி சாப்பிட்றது? ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க தோழர் லெனின் வந்து ஒன்னு சொல்லினார், அதாவது புரட்சி என்பது மக்களின் திருவிழான்னு. அவங்க கொண்டாடுறாங்க, ஒரு போராட்டத்தை கொண்டாடுகிறார்கள். நீங்க நம்ம ஊர்ல போராட்டம்னா எப்போதுமே முழக்கம் அப்படி இப்படி மட்டும்தான் இருக்கும். பல நாடுகளை பாருங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இப்ப வந்து ஜார்ஜ் பிளாய்டு கொல்லப்பட்டதை ஒட்டி அமெரிக்காவில் நடந்த பேரணிகள்ல பாருங்க, அவங்க பல பாடல்களை பாடிட்டு போறாங்க. நீங்க அப்படியே ஒரே மாதிரி நீங்க பிடிச்சு வச்சது மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வேற மாதிரி. பிரியாணி சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்றாங்க, இது சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்க? இங்க இருக்கிற அத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? இந்த விவசாயிகள் அவ்வளவு பேரும் நீங்க அங்க பாத்தீங்கன்னா, சாத்துக்குடி என் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தவர்னு ஒருத்தர் சொல்றாரு, இந்த பக்கம் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்படின்னா, ஒரு விவசாயி வந்து, ஆமா நான் தான் கொண்டு வந்தேன்,
நான் இடைத்தரகரும் கிடையாது, வியாபாரியும் கிடையாது, என்னுடைய தோட்டம் இது, என்னுடைய அட்ரஸ் இது அப்படின்னு சொல்றாரு. தைரியம் இருந்தால் அது அட்ரஸ் இல்லைன்னு போய் எடுத்து சொல்லுங்களேன். அவர் வந்து டிவிக்கு முன்னால கேமராவுக்கு முன்னால தானே சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரி வந்து அவங்க நல்லா சட்டை போட்டிருக்காங்க, அதனால விவசாயி இல்லை. ஆமா, நான் என்ன கேட்கிறேன், நம்ம வேஷ்டி கட்டல விவசாயி இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா? நம்ம ஊர்ல எந்த விவசாயியும் பேண்ட் போட்டவர் கிடையாது வயல்ல உழைக்கிறப்போ. நீங்க வந்து இது பஞ்சாப்ல பாருங்க, அவங்களோட உடைகள் வேறு விதமாக இருக்கு. பேண்ட் போட்ட பல பேர் நீங்க பல்வேறு இயந்திரமயமாக்கப்பட்ட இடங்கள்லையும் வளர்ந்த இடங்கள்லையும் அது அப்படித்தானே இருக்க முடியும். அதை வந்து நீங்க எங்க ஊர் மாதிரி பிச்சை, நீங்க எலிக்கறி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நத்தக்கறி சாப்பிட்டுக்கிட்டே நாங்க போராடணும்னு நினைக்கிறீங்க, இல்ல பட்னியா கிடக்கணும்னு நினைக்கிறீங்க, கந்தல் துணி உடுத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கெத்தா ரொம்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் உழைப்பின் காரணமாக ரொம்ப நல்ல சுத்தமான உடைய தினமும் உடுத்திக்கிட்டு நல்லா சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுடைய இயல்பான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது அவங்களுக்கு இந்தியா முழுவதும் ஒரு சல்யூட் அடி. உண்மையை சொல்ல போனா அதுதான். நீங்க ஏதோ பிச்சைக்காரங்களா வருவாங்க போராடுறதுக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? சந்தர் கெத்தா நாங்க அப்படித்தான்டா போராடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே சார். சார், இப்போ இந்த புதிய வேளாண் சட்டம் வந்தது போலவே இது கூடவே தொழிலாளர் சட்டம் ஒன்றும் வந்துச்சு. அது 4 தொகுப்புகளா கொண்டு வந்தாங்க. இந்த விவசாய சட்டத்துக்குக்காக போராடுற மாதிரியே இந்த தொழிலாளர் சட்டத்துக்கு பெரிய ஒரு வரவேற்போ இல்லை ஒரு போராட்டமே இல்லையே, அது எதனால சார்? இல்லை, கடந்த 26 இந்தியா முழுவதும், அதாவது ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தம் என்பது நடைபெற்றது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த வேளாண் சட்டங்கள் குறித்து இதுக்கு எதிரான போராட்டங்கள் குறித்து முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பேசினாங்கன்னு நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 5 முடிஞ்ச உடனே விவசாயிகள் அடமண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரே மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஏன் அரசாங்கம் அடமண்டா இருக்குன்னு நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வருவாய் எங்க இருந்து வருதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருது, அதனால நீங்க சொல்றீங்க. இது மாதிரி தொழிலாளர் சட்டங்கள் குறித்து இந்தியாவில் பெரும்பகுதி பேசப்படவில்லை, ஆனா அந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல பத்திரிகைகள் பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்கள்ல ஊழியர்களை குறைக்காத, அதாவது வேலை நீக்கம் செய்யாத, ஆட்குறைப்பு செய்யாத, சம்பள குறைப்பு செய்யாத, அல்லது சில இடங்கள்ல மூடிட்ட, இப்படிதான் இருக்கு. அப்படி இல்லாத ஒரு நிறுவனத்தை நீங்க சொல்லுங்க. நான் பேரை வரிசையா எடுத்து பார்த்தேன்னு சொன்னா ஏதாவது ஒரு வகையில் கட்டாய சம்பளம் இல்லாத விடுப்பு வரை இருக்கு. ஸோ இவங்க ஆட்குறைப்பு பத்தி இவங்க பேசுவாங்களா? இந்த ஊடகங்கள் பேசுமா? ஏன்னா இவரே ஆட்குறைப்பு செஞ்சிருக்கார், இவர் சம்பள குறைப்பு இவரே செஞ்சிருக்கார். ஊடகங்கள் முழுக்க முழுக்க யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா பெருநிறுவனங்கள் கையில தான் பெரும்பாலான ஊடகங்கள், இந்தியா முழுவதும் தெரிகிற ஊடகங்கள். அவங்க இது குறித்து பேசுவதே கிடையாது. ஆனா நீங்க சொல்றது மாதிரி ஒரு வகையில நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டம் ஒரு எமோஷனலான போராட்டம். பார்த்துக்கணும், உணவு நீங்க வந்து எனக்கு அவசரமா 10 தாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டு நீங்க இல்லைன்னு சொன்னா அதுக்கு நான் ரியாக்ட் பண்றதுக்கும், பசிக்குது கொஞ்சம் சோறு விடுங்கன்னு கேட்டு நீங்க வச்சு கொடுக்கலன்னு சொன்னதுக்கும் முன்னதுக்கும் பின்னதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இந்த சோறினுடைய விலையே கூட 10 தான் இருக்கும், ஆனா இதுக்கு ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கு. எனவே விவசாயிகள் போராட்டம் என்கிற போது அதற்கு உரிய வேகத்தோடு அது நடைபெறுகிறது என்பது ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்தளவுல, இந்தியாவினுடைய பெருமுதலாளிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொழிலாளிகளுடைய போராட்டத்தை இந்த அளவுக்கு சொல்லல. இந்த ரெண்டும் அதோட இணைஞ்சிருக்கு. ஆனா தொழிலாளி ஒரு நாள் ரோட்டுக்கு வருவார், அவர் வருவார். நீங்க வந்து வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் சரி, இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இயல்பாகவே ஒரு பயமும் இந்த காலத்துல வந்துருச்சு. ஏராளமான வேலை இழப்புகள் வந்திருக்கு. இந்த போராடுற திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல, இந்த கொரோனா பீரியட்ல ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு சிரமமும் இருந்திருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்குது. ஆனா இதை தாண்டி அவங்க வெளியே வருவாங்க.
நிச்சயமா அது இன்னும் தீவிரத்தோட தான் வரும். அதனாலதான் 26ஆம் தேதி நடந்த போராட்டம் என்பது இந்தியா முழுவதும் சமீப காலத்தில் இல்லாத அளவிற்கு எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்த போராட்டமாக இருந்தது என்பதை நாம பார்க்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு கிடைச்ச வேகம் அதுக்கு இல்லைங்கிறது ஒரு உண்மைதான். ஆனா அது அவங்க மௌனம் எல்லா நேரத்திலும் சம்மதம் அல்ல. சில நேரங்களில் இயலாமை, சில நேரங்களில் சரியான தருணத்திற்காக காத்திருத்தல், சில நேரங்களில் அது கோபத்தின் வெளிப்பாடும். நீங்க முன்னால இருக்கிற ஆளுக்கு என்னுடைய மொத்த கோபத்தையும் திரட்டி சொல்வதற்கு அமைதி கூட பல நேரங்களில் சரியான வடிவம் தான். இது என்ன நிலைமை எடுக்கும் என்பதை போக போக பார்க்கலாம். ஓகே சார், நீங்க மக்களுக்கு வைக்கும் கோரிக்கை என்ன சார் இந்த சட்டங்கள் பற்றி? இல்ல, நிச்சயமா நான் என்ன சொல்றேன், இந்த சட்டம் இல்லை, எந்த ஒரு சட்டமாக இருக்கட்டும், நீங்க பாராளுமன்றம் எதுக்காக இருக்கிறது? எல்லா காலத்திலையும் ஏதாவது ஒரு கட்சி தான் பெரும்பான்மையாக இருக்கும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி சொல்றதெல்லாம் அப்படியே நிறைவேற்றணும்னா எதிர்த்தரப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க நேரம் போய் வீட்லயே இருந்துக்கலாம், நீங்க சம்பளம் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம், அல்லது வந்து நீங்க எல்லாம் எம்பி இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அப்ப ஏன் இந்த சிறுபான்மை இருக்கு? இது மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்குது. 2 மணி நேரத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் இது. இந்த சட்டம் இப்படியே நிறைவேற்றப்பட்டால் இந்தியாவினுடைய நீங்க விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். குறிப்பாக இந்தியாவில் சிறு குறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய 86% பேர் பாதிக்கப்படுவார்கள். 2வது, உணவு பாதுகாப்பு பெருமளவுக்கு உணவு பாதுகாப்பு கைவிடப்படும். 3வது, விலை கட்டுப்பாட்டு மெக்கானிசம் இல்லாமல் போகும். 4வது, இந்தியா நீங்க கூட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் கம்பெனியை எதிர்த்து போராடுறாங்க? நீங்க அடிமைப்பட்டதே ஒரு கம்பெனியிடம், அதற்கு பின்புதான் 150 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்காக போராடி பிரிட்டிஷுகிட்ட இருந்து நம்ம விடுதலை ஆகணும். ஆரம்பத்துல கிழக்கிந்திய கம்பெனி தானே நம்மள ஆண்டது, ஒரே ஒரு கம்பெனி. அந்த ஒரு கம்பெனிக்கு நீங்க இடம் கொடுத்த பிறகு நீங்க 1.5 நூற்றாண்டு காலம் போராடித்தான் திரும்ப பெற முடிந்தது. எனவேதான் சொல்கிறோம், அதை விட பலமிக்க 1000 கம்பெனிகள் வந்துவிட்ட நிலையில் இதற்கு எதிராக போராட வேண்டும் என்று. எனவே இது வெறும் விவசாயிகள் போராட்டம் அல்ல, இந்தியாவின் உணவு பாதுகாப்பு, விலை கட்டுப்பாடு, அப்புறம் இந்தியாவினுடைய இறையாண்மை, விவசாய சுயசார்பு, இந்த அம்சங்கள் சேர்ந்தது. எனவே மாணவனோ உழைப்பாளியோ பொதுமக்களோ வியாபாரியோ யாராக இருந்தாலும், வியாபாரிகளும் கூட நம்மூர் வியாபாரிகளாம் சர்வைவ் ஆக முடியாது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, இந்த ரிலையன்ஸ் எல்லாம் ஆக்கிரமிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது தமிழகத்தின் பிரபல தலைவர் ஒருத்தர், ஆமா ரிலையன்ஸ் எல்லாம் கீரை உப்பு புளி மிளகாய்னு விற்பாங்களான்னு, இப்போ உப்பு புளி மிளகாய் கீரைய ரிலையன்ஸ் விற்று கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது பாத்துக்கங்க. அப்போ நாம வந்து இழந்த பிறகு மீட்பதற்கு பதிலாக முன் யோசனையுடன் தடுக்க வேண்டும். அதுல விவசாயிகள் முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். எல்லோரும் ரோட்டுக்கு வரணும்னு நான் சொல்ல, டீ கடையில நின்று விவசாயிகளுக்கு ஆதரவாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வழியில் எல்லாம் அந்த விவசாயிகளுக்கு உங்களை ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று மக்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் சார். இந்த பரபரப்பான நாள்ல நிறைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடும் விளைஞர்கள் நிறைய கேள்விகளோடும் தின்னடிவு உங்களை சந்திக்க விரும்புது. தின்னடிவு நேர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கணும் சார். நன்றி.